வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். திண்டிவனத்தில் விவசாயிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் சி வி சண்முகம். புத்தாண்டை வரவேற்க தயாராகும் வண்ணமிகு கேக் வகைகள். ஆர்டர்கள் குவிந்ததால் தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். ஆம்பூரில் குப்பை மேடாக மாறிப்போன பாலாறு தரைப்பாலம், பொதுமக்களின் அவல நிலையை விளக்கும் செய்தி தொகுப்பு. சண்டைக்கு தயாராகும் சிவகங்கை ஆட்டுக்கிடாய்கள், பொங்கல் பண்டிகையொட்டி ஆடு வளர்ப்போர் தீவிர பயிற்சி. நாகையில் தேசிய பீச் வாலிபால் போட்டி, ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்று தமிழ்நாடு அணி அசத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திண்டிவனத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சி வி சண்முகம் பயனாளிகளுக்கு வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மாற்றுத்திறனாளிகள் துறை, வேளாண் துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சி வி சண்முகம் கலந்து கொண்டு மரக்காணம், மயிலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 453,000 மதிப்பீட்டிலான 3 சக்கர சைக்கிள், செயற்கை கால் கை உள்ளிட்டவைகளை வழங்கினார். அத்துடன் வேளாண் துறை சார்பில் 37,78,000 மதிப்பீட்டில் வேளாண் துறை கருவிகளும், தோட்டக்கலைத்துறை சார்பில் 8,73,000 மதிப்பிலான துறை சார்ந்த உபகரணங்களையும் பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் 13 நபர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டன. வாக்கு எண்ணும் மையங்கள் சிசிடிவி கேமராக்களால் கண்காணிக்கப்படும் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் 2 கட்டங்களாக நடந்து முடிந்தன. பதிவான வாக்குகள் வருகின்ற 2ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் மையங்களை மாவட்ட ஆட்சியர் கண்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்கு எண்ணும் மையங்கள் சிசிடிவி கேமராக்களால் கண்காணிக்கப்படும் என்று கூறினார். இதற்காக 62 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் கூறினார். புத்தாண்டை வரவேற்கும் வகையில் தருமபுரியில் வண்ணமயமான கேக்குகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடி மகிழ்வது ஆங்கில புத்தாண்டு மட்டுமே. இளைஞர்கள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் இந்த புத்தாண்டை கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்வது வழக்கம். அதன்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அதனை தொடர்ந்து வரும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கேக் தேவைப்பாடு அதிகமாகவே இருக்கும். இதனால் கேக் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தருமபுரியில் கேக் தயாரிப்போர் தீவிர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை கவரும் வகையில் வித்தியாசமான கேக்குகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இதேபோன்று இந்த ஆண்டு குழந்தைகளை கவரும் வகையில் மோட்டு, பத்லு, சோட்டா பீம் உருவம் பதித்த கேக்குகள் பல வண்ணங்களில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. ஆர்டர்கள் குவிந்து வருவதால் கேக் தயாரிப்போர் இரவு பகலாக கேக் தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 150 ரூபா முதல் 2500-3000 ரூபா வரையான விலைகளில் தயாரித்து கொடுக்கிறோம். அதில் சாக்லேட் பலவிதமான வகைகள், சாக்லேட், ஹனி கேக், ஃப்ரூட் கேக், ஃப்ரெஷ் கிரீம், சாக்லேட், ஹனி கேக், ஃப்ரூட் கேக், ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், ஃப்ரெஷ் கிரீம், ஹனி கேக், ஃப்ளம் கேக், ரிச் ஃப்ளம் கேக், இப்படி பலவிதமான சுவைகளில் தயாரித்து மக்களுக்கு நாங்கள் செய்து வழங்கி வருகிறோம். திண்டிவனம் அருகே ஆசிரியர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மயிலம் தமிழ் கல்லூரியில் ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் மயிலம் பாளைய சுவாமிகள் தலைமை ஏற்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த முதல்வர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். பயிற்சியில் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் அணுகுமுறை, பாடம் நடத்தும் முறை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இதில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கும்பகோணத்தில் நடைபெற்ற வணிகர் தின விழாவில் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வணிகர்கள் வலியுறுத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவனந்தபுரத்தில் 31வது வணிகர் தின விழா கொண்டாடப்பட்டது. திருவோணம் வணிகர் சங்க தலைவர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில்
மாநில துணைத் தலைவர் சேகர், மாநில துணை செயலாளர் செல்வராஜ், மாவட்ட செயலாளர் முருகேசன் உள்ளிட்ட தஞ்சை மாவட்டத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் நலன் காக்க ஆன்லைன் வர்த்தக தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆம்பூரில் பாலாறு தரைப்பாலம் அருகே கொட்டப்படும் குப்பைகளால் பாலத்தை கடக்கும் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த அவலநிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பழைய வாணியம்பாடி சாலை, பேரினாம்பட்டு குடியாத்தம் சாலை ஆகியவற்றை இணைக்கும் பகுதியாக பாலாறு தரைப்பாலம் அமைந்துள்ளது. இந்த தரைப்பாலத்தின் வழியாக பள்ளிக்கு செல்வோர், பணிக்கு செல்வோர் என நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்து செல்கின்றனர். அதேபோன்று சுற்று வட்டார கிராம பொதுமக்களும் விவசாயிகளும் அருகில் உள்ள சந்தை பகுதிக்கு காய்கறிகளை கொண்டு செல்ல இந்த தரைப்பாலத்தின் வழியாக செல்கின்றனர். ஆனால் இந்த பாலத்தின் இருபுறமும் குப்பைகள் கொட்டப்படுவதால் தரைப்பாலம் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. வீடுகள் கட்டும் கழிவுகள், வீடுகளை இடிக்கும் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் மற்றும் மனித கழிவுகள் கூட இந்த பாலத்தின் அடியில் கொட்டப்படுகின்றது. தேங்கி நிற்கும் கழிவுகளால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. அத்துடன் இரவு நேரத்தில் குப்பைகளை எரிப்பதால் துர்நாற்றத்துடன் கரும்புகை சூழ்ந்து அப்பகுதி மக்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுகின்றது. ஆம்பூர் முனிசிபாலிட்டியை சேர்ந்த ரோட்டோரத்தில் கொட்டுகிறார்கள். பலமுறை அவர்களுக்கு சொல்லி கேட்கவில்லை. மனித கழிவுகளை எடுத்து ரோட்டு ஓரத்தில் கொட்டுகிறார்கள். கட்டட சாமான்கள் உடைய பழைய வீட்டினுடைய அந்த பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்து ரோட்டிலே கொட்டுகிறார்கள். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறார்கள். இதனால் வந்து எங்கள் பகுதியை சேர்ந்த பிள்ளைகளுக்கும் டெங்கு காய்ச்சலாகவும் பரவி கொண்டிருக்கிறது. இது உடனடியாக நகராட்சி தலையிட்டு இதை வந்து சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் எங்கள் கிராமத்து சார்பாக நாங்கள் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை இறங்குவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமின்றி இந்த குப்பை மேட்டில் நாய்கள், பன்றிகள், கொசுக்கள் வசித்து வருவதால் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. பாலத்தின் இருபுறமும் செடிகள் வளர்ந்து புதர்மண்டி கிடப்பதால் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் கூடியிருக்கும் இடமாக மாறியுள்ளது. பாலத்தில் செல்பவர்களை நாய்கள் துரத்தி கடிக்கும் அவலநிலையும் உருவாகியுள்ளது. தூய்மை இந்தியா என்பதை வலியுறுத்தும் அதிகாரிகள் தங்கள் பகுதியில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வரும் இந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. அதிகாரிகள் கவனிப்பார்களா? பாலம் சீரமைக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலைமுரசு செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இருந்து செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம். திருவண்ணாமலையில் புனித நீர் கொண்டு மலைக்கு பிராய்ச்சித்த அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கடந்த நவம்பர் 1 கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் 10 திருவிழாவில் காலையில் அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபமும், மாலையில் 2668 அடி உயரமுள்ள மலையில் மகாதீபமும் ஏற்றப்பட்டது. இதனைக்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலையின் மீது ஏறி சென்று தரிசனம் செய்தனர். நிலையில் மலையை சிவனாக வணங்குவதால் தீபத்தை காண பக்தர்கள் ஏறி சென்ற இடங்களில் புனிதநீர் ஊற்றி பிராய்ச்சித்த அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம். அதன்படி 15 குடங்கள் புனித நீர் ஊற்றப்பட்டு பிராய்ச்சித்த அபிஷேகம் செய்யப்பட்டது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் பகல் 10 உற்சவத்தின் 3 திருநாளில் ராஜ அலங்காரத்தில் பெருமாள் எருந்தொருளி 12 ஆழ்வார்களுக்கு அருள்பாளித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் 10 ராபத்து எனும் மொத்தம் 20 தினங்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த பகல் 10 உற்சவத்தின் 3 திருநாளில் ராஜகோபால சுவாமி ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்தார். கோவிலின் உள்ளே புறப்பாடு கண்டருளிய பெருமான்
ஆழ்வார்களின் சன்னதி முன்பு நின்றபோது பெருமாளின் சார்பாக 12 ஆழ்வார்களுக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. சாட்டை, குவளைய பீடம் எனப்படும் யானை தந்தம் ஆகியவற்றை கையில் ஏந்தி பட்டத்து கிரீடம் சூடி வந்த ராஜகோபால சுவாமியை பக்தர்கள் கண்டு வணங்கினர். கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் மார்கழி தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருமங்கை ஆழ்வார் மங்கள சாசனம் செய்யப்பட்டதும் 108 வைணவ தலங்களில் 20வது தலமாக விளங்குவது கும்பகோணம் அருகில் உள்ள சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் முக்கிய விழாக்களில் ஒன்றான மார்கழி முக்கொடி தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான கல்கருட சேவை வருகிற 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இவ்வாலயத்தில் கருடனே கருட சேவையின் போது பெருமாளை தாங்கி வீதியுள்ளா செல்வார். மூலவர் கல்லாளன் கருட பகவான் வீதியுள்ளா செல்வது தமிழகத்தில் இங்கு மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. கொடியேற்றத்தை முன்னிட்டு வஞ்சுளவள்ளி தாயார் மற்றும் சீனிவாச பெருமாள் சர்வ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்தி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் மார்கழி மாதத்தில் பக்தர்கள் 40 நாட்கள் விரதம் இருந்து வேண்டுதல் செய்வது வழக்கம். அதன்படி 40 நாட்கள் விரதம் முடிந்த நிலையில் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி மாலையிட்டு மஞ்சள் உடுத்தி பால் குடம் எடுத்தும் தீச்சட்டி எடுத்தும் தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். தஞ்சை பெருவுடையார் கோவிலில் நடைபெறவிருக்கும் குடமுழுக்கு தமிழ் வழியில் நடத்தப்பட வேண்டும் என தஞ்சை பெரிய கோவில் உரிமை மீட்புக் குழு தீர்மானித்துள்ளது. தஞ்சை பெரிய கோவில் உரிமை மீட்புக் குழு சார்பில் தஞ்சையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பிப்ரவரி மாதம் கோவிலில் குடமுழுக்கு நடைபெறப் போவதாகவும் அந்த நிகழ்ச்சி தமிழ் வழியில் நடத்த வேண்டும் எனவும் உரிமை மீட்புக் குழு தீர்மானித்துள்ளது. மேலும் குடமுழுக்கு விழாவை தமிழக அரசு சிறப்பாக செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள், தமிழ் ஆர்வலர்கள், சிவனடியார்கள் என பலர் கலந்து கொண்டனர். பெரிய கோயிலுக்கு வருகின்ற பிப்ரவரி 5ஆம் நாள் குடமுழுக்கு நடத்த இருப்பதாக தமிழ்நாடு அரசு, தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அனைவரும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த குடமுழுக்கு இந்த பெரிய கோயிலை எழுப்பிய பேரரசன் ராசராசன், பெரும் சித்தர் கருவூரார், இவர்களுடைய விருப்பப்படியும் இவர்களுடைய நோக்கத்தின்படியும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் வேண்டுகோள்படியும் தமிழ் மரபுப்படி தமிழில் நடத்தப்பட வேண்டும் என்று இன்றைய கலந்தாய்வு கூட்டத்தில் தீர்மானம் போட்டுகிறோம். விழுப்புரம் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் ஆர்வமுடன் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தவும் வகையில் நடத்தப்பட்ட கண்காட்சியில் மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். அத்துடன் தங்கள் படைப்புகள் குறித்து பார்வையாளர்களுக்கு எடுத்துரைத்தனர். இந்நிகழ்வில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சிம்மக்கல் பகுதியில் இரு தரைப்பாலங்கள் மூழ்கும் நிலையில் உள்ளன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதிவாணனிடம் கேட்கலாம். மதிவாணன், உங்கள் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கீர்த்திதா. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ராமநாதபுரம் மாவட்ட விவசாய தேவைகளுக்காக தண்ணீர் என்பது வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டிருந்தது. திறந்துவிடப்பட்ட அந்த பொழுதே அளவுக்கு அதிகமான தண்ணீர் என்பது சீற்றமாக வந்த காரணத்தினால் இரு வைகை பாலங்களும் மூழ்கும் சூழ்நிலை ஏற்பட்டதால் உடனடியாக அவைகளில் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்திருந்தனர் காவல்துறையினர். தற்சமயம் ஒரு வாரங்கள் கடந்து இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் கூட தண்ணீரினுடைய வேகம் என்பது இன்று அதிகாலையிலிருந்து அளவுக்கு அதிகமான
சீற்றத்துடன் வர வருதி தந்த காரணத்தினால் இரு தரைப்பாலங்களும் இன்னும் சற்று நிமிடத்தில் அங்கே மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட காவல்துறையினர் இரு பாலங்களிலும் கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து 2 வாகனங்கள் மட்டும் தற்சமயம் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். 4 வாகனங்கள் உள்ளே செல்வதற்கு முற்றிலுமாக தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரை பொறுத்தவரையில் இன்னும் சில நிமிடங்களில் 2 வாகனங்களும் அங்கே செல்வதற்கு தடை என்பது விதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றனர். இரு தரைப்பாலங்களும் இன்னும் சில நிமிடங்களில் மூழ்க இருக்கிற சூழ்நிலையில் போக்குவரத்து மாற்றம் என்பது முற்றிலும் செய்யப்பட்டிருக்கிறது. 2 தரைப்பாலங்களில் வரக்கூடிய அந்த வாகனங்கள் மேம்பாலத்தில் ஏறி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே காரணத்தினால் இந்த 2 தரைப்பாலங்களும் இன்னும் சில நிமிடங்களில் மூழ்கவிருக்கிற சூழ்நிலையில் பொதுமக்கள் யாவரும் ஆர்வத்தின் மிகுதியின் காரணமாக செல்பி போன்ற எந்த விதத்திலும் மோதங்களில் ஈடுபட்டு புதைப்படங்கள் எடுத்துவிடக்கூடாது, அதே போல தரைகளில் ஓரமாக யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட தரையிலே சுற்றி 100 மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருத்திரா, தங்கள் தகவலுக்கு நன்றி. மதிவாணன், பொங்கல் பண்டிகையொட்டி சிவகங்கையில் சண்டையிடும் ஆட்டுக்கிடாய்களுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தை மாத அறுவடையை ஒட்டி வரும் பொங்கல் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். 3 நடைபெறும் பொங்கல் விழாவில் கிராமப்புறங்களில் சேவல் சண்டை, கிடா சண்டை, ஜல்லிக்கட்டு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்த நிலையில் திருப்புவனம், சையனாபுரம், சொட்டத்தட்டி, பனையூர் உள்ளிட்ட கிராமங்களில் கிடா சண்டைக்காக பலரும் ஆட்டுக்கிடாய்களை வீடுகள் தோறும் வளர்த்து வருகின்றனர். இதற்கென கிராமங்களில் தனி இடம் தேர்வு செய்யப்பட்டு அங்கு ஆடுகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. கிடா சண்டைக்காக தேர்வு செய்யப்படும் ஆட்டுக்குட்டிகளை 6 இருந்தே சண்டை பயிற்சி அளித்து வருகின்றனர். இவ்வாறு பயிற்சி அளிக்கப்படும் ஆட்டுக்குட்டிகள் 2.5 போட்டிக்கு தயாராகிவிடுகிறது. காலை 6 முதல் 2 நேரம் முட்டும் பயிற்சியும் அதன் பின் நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் பின் ஓய்வளிக்கப்படுகிறது. நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது வந்து அதாவது ஃபர்ஸ்ட் பால் இதெல்லாம் போட்டு சண்டைக்கு மட்டும் தயார் பண்ணுறப்ப வந்து பால் முட்டை இது போட்டு ரெடி பண்ணுவோம். வார வாரம் நீச்சல் போட்டுருவோம். நடைப்பயணம் நிறையா கொடுப்போம். நடைப்பயிற்சி தான் ஃபுல்லாக கொடுப்போம் நாங்கள். ஆமாம், அது போக இப்போ கடா வளர்க்குறதே வீட்டில் ஒரு பிள்ளை மணி தான் வளர்ப்போம் எல்லா கடையுமே. அது போக சொன்னதெல்லாம் கேட்கும், இந்த கடா இந்த கடை எல்லாமே அவங்க சொல்கிற பூரா கேட்கும். மொத்தம் இங்கே ஒரு 25 கடாய்க்கு மேலே எங்கள் ஊர்லேயே இருக்குது. ஆமாம், பூரா கடையுமே சண்டை பந்தயத்துக்கு போயிருக்கு எல்லா கடையுமே. இவ்வாறு தினந்தோறும் ஆட்டுக்கிடாக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சண்டையில் ஈடுபடுத்தப்படும் ஆடுகளுக்கு மாதந்தோறும் மருத்துவ பரிசோதனையும் நடத்தப்படுகின்றன. தற்போது பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் சண்டையிடும் ஆட்டுக்கிடாக்களுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கிடா சண்டைக்கான ஏற்பாடுகள் தயாராகி வரும் நிலையில் ஆடுகளின் வயது, நிறம் மற்றும் போட்டோ உள்ளிட்டவைகள் வாட்ஸ்அப்பில் இதற்கென உருவாக்கப்பட்டுள்ள குரூப்பில் பதிவிடப்படுகிறது. அதிலேயே போட்டி நடைபெறும் இடம், எந்த வயது கிடா உள்ளிட்ட தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அதன்பின் போட்டிகளுக்கு கிடா அழைத்து செல்லப்படுகிறது. முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்காக நடத்தப்படும் கிடா சண்டையில் பங்கேற்கும் ஆடுகளுக்கு சிறப்பு கவனிப்பும் உண்டு. சண்டையில் ஆக்ரோஷமாக காணப்படும் ஆடுகள் போட்டி முடிவடைந்தவுடன் பயிற்சியாளரும் உரிமையாளரும் சொல்வதை அப்படியே கேட்கின்றன. நன்கு பயிற்சி பெற்ற ஆடுகள் பயிற்சியாளர் சொல்படி ஆடுகின்றன. பயிற்சியாளரை கட்டி பிடிப்பது, முத்தம் கொடுப்பது போன்ற செயல்களிலும் ஆடுகளை பழக்கப்படுத்தியுள்ளனர். ஒவ்வொரு கிராமத்திலும் குறைந்தபட்சம் 10 முதல் 20 கிடாக்கள் வரை உள்ளன. மதுரை, சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெறும் போட்டிகளுக்கு மட்டுமே கிடாக்கள் அழைத்து செல்லப்படுகின்றன. நீண்ட தூரம் போட்டிகளுக்கு அழைத்து செல்லப்படுவதில்லை என்று கூறுகின்றனர் கிடா வளர்ப்போர். இந்த மாதிரி நாங்கள் இப்போ கடை எங்கள் கடை 4 பல்லு 6 பல்லு கடை பல்லுன்னு கடாலாம் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குரூப்லேயும் சரி கடா போட்டால் போட்டுவிட்டு இது 4 பல்லு இது 6 பல்லு என்று ஜோடி கேட்போம். அதில் என்னென்ன ஜோடி போடு உழுகுதோ கடாயை கத்தாப்புல நாங்கள் பரிசு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். அதுபோக களை நடக்கும், மதுரை மாவட்டத்தில் நிறைய இடத்துல களை நடக்கும். டிவி இந்த மாதிரி, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரிலாம் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த இதுக்கு நம்ம கடாபுரம் பங்கேற்கும். 3 ஆட்டோவில் 1 லட்ச ரூபாய் செலவில் நடமாடும் வீடு அமைத்து அசத்தியுள்ளார் பரமத்தி வேலூரை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது காணலாம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை சேர்ந்தவர் அருண் பிரபு.
பொறியியல் பட்டதாரியான இவர் பெங்களூருவில் பில்போர்ட்ஸ் என்ற கட்டுமான வரைபட நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவர் தனது கட்டிட கலையின் திறமையை மெருகேற்றும் விதமாக பழைய மூன்று சக்கர ஆட்டோ ஒன்றினை வாங்கி அதன் பின்புறம் உள்ள பாடியை கழற்றிவிட்டு பழைய பேருந்தின் பாகங்களை கொண்டு 36 சதுர அடியில் வீடு ஒன்றை வடிவமைத்துள்ளார். அந்த வீட்டினுள் படுக்கையறை, குளிக்கும் இடம், ரெடிமேட் கழிப்பறை, சமையல் செய்யும் இடம், கணினி பயன்படுத்துவதற்கு இடம், மின்விளக்கு, மின்விசிறி, சமையல் பாத்திரங்கள் வைப்பதற்கு இடம், துணி காய வைப்பதற்கு இடம், தண்ணீரை சூடாக்குவதற்கு இடம், தண்ணீர் பயன்பாட்டுக்காக மேல்மாடி போல் அமைத்து அதில் 250 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டியும் அமைத்துள்ளார். ப்ராஜெக்ட் மெயினாக பார்த்தா போர்ட்டபிள் ஹவுசிங் அண்ட் டிடாச்சபிள் ஹவுசிங் கான்செப்ட். ஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஹவுசிங் கொண்டு போகிறதுக்கும் அங்கே டெம்பரரி ஹவுசிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கான்செப்ட். இது ஈஸியாக போல்ட் ரிமூவ் பண்ணால் ஒரு இடத்துல டெம்பரரியாக ஃபிக்ஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி கான்செப்ட் டிசைன் பண்ணோம். ஸோ இது மெயினாக நம்ம வந்து பார்த்தா ஸ்மால் ஸ்கேல் ஆர்கிடெக்சர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதை ஆரம்பித்தோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சின்ன இடத்துல டிசைன் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இல்லாமல் அவேர்னஸ் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அது மாதிரி மக்களுக்கு ரொம்ப அவேர்னஸ் கொடுக்கலாம், ஒரு ப்ரொமோட் பண்ணலாங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்மால் ஸ்கேல் ஆர்கிடெக்சர் எடுத்து பண்ணோம். மேலும் ஓய்வெடுப்பதற்காக மேல் மாடியில் சாய்வு நாற்காலியும் நிழலுக்காக 6 அடி சுற்றளவு கொண்ட குடையும் அமைத்துள்ளார். வீட்டின் உள்ளே தூங்கும் போது வெப்பம் தாக்காமல் இருக்க காற்று உள்ளே வரும்படி ஜன்னல்களும் மின்சார பயன்பாட்டிற்காக 600 வாட் சோலார் தகடு மற்றும் மின்சாரத்தை சேமித்து வைப்பதற்காக பேட்டரி உள்ளே வைத்து மிகவும் அழகுறை இந்த வீட்டை வடிவமைத்துள்ளார். இந்த வீட்டை வடிவமைத்து முழுமையாக முடிப்பதற்கு 5 மாதங்கள் ஆனது எனவும் 1 லட்சம் ரூபாயில் இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டது எனவும் பொறியியல் பட்டதாரி அருண் பிரபு தெரிவித்துள்ளார். ஸோ இந்த மாடல் டிசைன் பண்ணுறது 6 ஃபீட் பை 6 ஃபீட்ல டிசைன் பண்ணியிருக்கோம். உள்ள கிச்சன் ஸ்பேஸ், பெட்ரூம் ஸ்பேஸு, டாய்லெட்டு, பாத்டப்பு, ஃபாயர் ஸ்பேஸு, அப்புறம் சர்க்குலேஷனுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஓப்பன் பிளானிங் கான்செப்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து 5 to 5 மந்த்ஸ் ஆச்சு டிசைன் பண்ணுறதுக்கு. மெயினாக நம்ம பார்த்தா காஸ்ட் ரெடியூஸ் பண்ணதை பார்த்தா நம்ம ஸ்கிராப்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சென்ஸ் பார்த்தா நம்ம நிறைய பேருக்கு வந்து ஸ்மால் ஸ்கேல் ஆர்கிடெக்சரோட மெயின் யூசேஜே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நிறைய பேருக்கு ஸ்மால் ஸ்கேல் ஆர்கிடெக்சர் பற்றி நம்ம அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. சிறு வியாபாரிகளுக்கும் அடிக்கடி இடமாறி வியாபாரம் நடத்துவோருக்கும் பயன்படும் வகையில் அமைந்துள்ள இந்த வீடு அனைவரையும் கவர்ந்து வருகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக பரமத்தி வேலூரில் இருந்து செய்தியாளர் மருதபூபதி. நாகையில் நடைபெற்ற தேசிய பீச் வாலிபால் போட்டியில் தமிழ்நாடு அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியுள்ளது. நாகையில் 65வது அகில இந்திய பீச் வாலிபால் போட்டி நடைபெற்றது. இந்திய பள்ளிகளின் விளையாட்டுக் குழுமம் சார்பில் நடைபெற்ற போட்டி டிசம்பர் 26ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, டெல்லி, குஜராத், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிசா உள்ளிட்ட 9 மாநிலங்களைச் சேர்ந்த 54 அணிகள் கலந்து கொண்டன. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் 6 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 14, 17, 19 வயது பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டிகளில் தமிழ்நாடு அணி முதலிடம் பிடித்து ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்று அசத்தியது. முதலிடம் பிடித்த மாணவ மாணவியருக்கு கோப்பை மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.